தொழில் தொடங்க அழைப்பு புதிய திட்டங்கள் தொடக்கம் கொரோனாவின் தாக்கம் சரிவு பாடத்திட்டங்கள் குறைப்பு என்கவுண்டர் கடத்தல் பிரச்சனை விபத்து மீட்பு என்று எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரம் நம்மை சுற்றி அரங்கேறியுள்ளன அவற்றில் முதன்மையானவற்றுடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்க்கலாம் சுயசார்பு திட்டம்தான் இந்தியாவின் தன்னிறைவுக்கு அவசியம் அதற்கு ஏதுவாக சூரிய மின்சக்தி திட்டம் பயன் தரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பிரதேசம் ரேவா மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூறு ஹெக்டேரில் எழுநூற்றி ஐம்பது மெகாவாட் சூரிய மின்சக்தி பூங்கா திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய இந்த சூரிய மின்சக்தி பூங்கா திட்டத்தை பிரதமர் மோடி டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

और वैसे वैसे हमारी ऊर्जा की बिजली की जरूरतें भी बढ़ रही हैं ऐसे में आत्मनिर्भर भारत के लिए बिजली की आत्मनिर्भरता बहुत आवश्यक है जब हम आत्मनिर्भरता की बात करते हैं प्रगति की बात करते हैं तो इकोनॉमी மத்திய அரசு மேற்கொண்டு வரும் அனைத்து திட்டங்களும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சூரிய எரிசக்தி பூங்காவினுள் தலா ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் ஒவ்வொன்றும் தலா இருநூற்றி ஐம்பது மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மூன்று சூரியசக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்திலிருந்து கிடைக்கும் மின்சக்தியிலிருந்து இருபத்தி நான்கு சதவீதம் டெல்லி மெட்ரோவிற்கு வழங்கப்படும் மீதமுள்ள எழுபத்தி ஆறு சதவீதம் மத்திய பிரதேச மாநில மின் பகிர்வு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் இது உலகமயமாக்கல் காலம் இதில் பொருளாதார வளர்ச்சியில் பீடு நடைபோட்டு வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வெளிநாடுகள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பது நாடுகளில் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான தலைவர்கள் தொழிலதிபர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் இணையவழி மாநாட்டை பிரதமர் மோடி வியாழக்கிழமை காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது கொரோனாவுக்கு எதிராக இந்தியா வலுவான போரை நடத்தி வருகிறது என்று கூறிய மோடி பேரிடர் காலத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான சலுகைகளை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக கூறினார் மேலும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது என்றும் இந்தியாவில் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு தொடங்கி சாதனை படைத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார் Indians are natural reformers history has shown that india has overcome every challenge be it social or economical india had done so with a spirit of reform and rejuvenation the same spirit continues now உலக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என கூறிய பிரதமர் இந்தியாவின் திறன்களை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன என்றார் மேலும் இந்தியாவில் முதலீடுகளுக்கும் உற்பத்திக்கும் சாதகமான சூழல் நிலவுவதை எடுத்து கூறிய பிரதமர் உலகம் முழுவதும் உள்ள தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் விண்வெளித்துறையிலும் முதலீடுகள் செய்ய இந்தியாவில் வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாக பிரதமர் மோடி மேலும் தெரிவித்தார் கொரோனா போன்ற இக்கட்டான சூழலில் மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலர்களின் செயல் செயற்கரியது என்பதால் அவர்களுக்கு தாம் தலைவணங்கி நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் வாரணாசியில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் கொரோனா நோயாளிகளுக்கும் வருவாய் இழந்தவர்களுக்கும் முன்னிலை பணியாளர்களுக்கும் உணவு விநியோகம் மற்றும் பிற உதவிகளை செய்தவர்களின் செயல்பாடுகளை அவர் கேட்டறிந்தார் அப்போது கொரோனாவை வாரணாசி மக்கள் நல்ல துணிச்சலுடன் எதிர்கொண்டு வருவதாக பாராட்டினார் உலக மக்களுக்கு வாரணாசி மக்கள் எப்போதும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வருவதாகவும் அது தற்போது கொரோனா விஷயத்திலும் உண்மையாகியிருப்பதாகவும் பிரதமர் உணர்ச்சி பெருக்குடன் கூறினார் மேலும் கொரோனா போன்ற இக்கட்டான காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றி வரும் அனைத்து தன்னார்வலர்களையும் தலை வணங்கி பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார் कोरोना से हजारों जिंदगियां जिसकी मरने की संभावना दिखाई जाती थी उसको बचाई गई है बचा लिया गया है आज स्थिति यह है कि उत्तर प्रदेश ने न सिर्फ संक्रमण की गति को काबू में किया हुआ है बल्कि जिन्हें कोरोना हुआ है वो भी तेजी से रिकवर हो रहे ठीक हो रहे हैं கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து பணி புரிந்து வருவதாகவும் மோடி கூறினார் தலைவர்களின் பிறந்த நாளில் அவர்களுக்கு மரியாதை செய்து புகழஞ்சலி செலுத்துவது நாகரீக சமுதாயத்தின் மரபு அந்த வகையில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரும் அகில பாரதிய இந்து மகாசபாவின் முன்னாள் தலைவருமான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் இந்த வாரம் கொண்டாடப்பட்டதால் அவருக்கு தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர் இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சிறந்த தேசபக்தராக விளங்கிய முகர்ஜி நாட்டின் ஒற்றுமைக்கும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைக்கப்படுவதற்கும் முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய தொண்டு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார் முகர்ஜியின் தைரியமான நடவடிக்கைகளினால் இந்தியாவின் ஒற்றுமை வலுப்பெற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அவருடைய சிந்தனைகளும் லட்சியங்களும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பலத்தை ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பிஜேபி தலைவர் ஜேபி பி நட்டா மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில பிஜேபி தலைவர்கள் சார்பிலும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நவம்பர் மாதம் வரை வழங்கும் பிரதமர் மோடியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் இந்த வாரம் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள எண்பத்தி ஓரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை மற்றும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் இத்திட்டத்திற்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி செலவிடப்பட இருப்பதாகவும் அவர்கள் கூறினர் அத்துடன் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களின் குடும்பத்திற்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இதற்காக பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரிவித்தனர் இதேபோல தொழிலாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதித் தொகையையும் மேலும் மூன்று மாதங்களுக்கு அரசே செலுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் பிற வேளாண் தொழில்களுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு மூன்று சதவீத வட்டி தள்ளுபடி திட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்மே சர்க்கார் பாரா ஹசார் சத்சோ பச்சாஸ் கரோடு ரூபாய்க்கான நிவேஷ் கருகி दिस इज अ प्रोग्राम ऑफ री कैपिटलाइजेशन ऑफ दीज इंश्योरेंस कंपनीज सो दैट दे बिकम मोर स्टेबल एक स्थिरता और मजबूती आए इसके लिए ये तीन कंपनियों को निवेश उसमें यानी उनको जो कैपिटल है उसकी रिकैपिटलाइजेशन की योजना में उनको मदद मिलेगी அடிப்படை கட்டமைப்புக்கு அவசிய தேவை சாலைகள் அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் ஒரே நாளில் ஆறு புதிய சாலைகள் மற்றும் பாலங்களை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வாரம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் போர்தந்திர ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாலங்கள் குறிப்பிட்ட கால அளவிற்குள் எல்லைப்புற சாலைகளுக்கான அமைப்பினால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் இதனை நாட்டுக்கு அர்ப்பணித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்ட காலத்திற்குள் இதனை கட்டி முடித்த எல்லைப்புற சாலைகளுக்கான அமைப்பின் அனைத்து பிரிவினர்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார் எந்த ஒரு நாட்டிற்குமே சாலைகளும் பாலங்களும் உயிரோட்டமானவை ஆகும் என்பதோடு தொலைதூர பகுதிகளின் சமூக பொருளாதார மேம்பாட்டிலும் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மற்றும் இராணுவ படைகள் ஆகியோரின் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் பல வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் எல்லை நிலவரம் குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் ராணுவ தளபதி நரவானே விமானப்படை தளபதி ஆர்கே எஸ் பதூரியா கடற்படை தளபதி கரம்பீர் சிங் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது கல்வான் பள்ளத்தாக்கு கோக்ரா ஹாட் ஸ்பிரிங்ஸ் மற்றும் பாங்காங் சோ ஆகிய பகுதிகளிலிருந்து இரு நாட்டு படைகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டு வருவது குறித்து விரிவாக எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு புறம் இருக்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் தென்கொரிய பாதுகாப்பு அமைச்சர் ஜியோங் கியோங் டுவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் கொரோனாவுக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகளில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்தும் ராஜ்நாத் சிங் கொரிய அமைச்சரிடம் எடுத்துரைத்தார் இந்திய சீன ராணுவத்தினர் லடாக் எல்லையில் மோதிக்கொண்ட பதற்றம் சற்று தணிந்து இந்த வாரம் சீன தரப்பில் படைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் தொலைபேசி மூலம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கையை இரு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தை திறந்த மனதுடன் அமைந்ததாகவும் எல்லை பிரச்சினை பற்றிய சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்திய சீன எல்லையில் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்டும் வகையில் இருதரப்பிலும் படைகளை திரும்பப் பெறும் நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்வது என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது படிப்படியாக படைகளை திரும்பப் பெறுவது என்றும் எல்லையில் முன்பு இருந்த நிலையே தொடர்வது என்றும் தனிப்பட்ட முறையில் எல்லையை மாற்ற இருதரப்பும் முயற்சிக்கக் கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இருதரப்பு உறவு சீராக இருக்க வேண்டுமெனில் எல்லைப் பகுதியில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டியது அவசியம் என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளை இருதரப்பிலும் தொடர்ந்து மேற்கொள்வதுடன் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனையாக மாற அனுமதிக்க கூடாது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியை ஆக்கிரமிக்க முயன்ற சீன ராணுவத்தை தடுக்க முயன்ற போது இரு நாட்டு படைகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய ராணுவ வீரர்கள் இருபது பேர் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பிலும் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியானது இந்நிலையில் எல்லையில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொரோனா சமூக பரவலாகிவிட்டதாக எதிர்கட்சிகள் கூறி வரும் நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதற்கு தலைமை வகித்த ஹர்ஷ்வர்தன் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் தான் பாதிப்பு அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது என்றார் சில இடங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் ஆனால் நாடு முழுவதும் சமூக பரவல் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் மூன்றாவது நாடாக இந்தியா மாறிவிட்டது என்பதை சரியான கண்ணோட்டத்தில் பார்ப்பது அவசியம் என்று கூறினார் உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பத்து லட்சம் பேரில் பாதிப்பு என்பது ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு மட்டுமே என்றும் அமைச்சர் விளக்கினார் இதற்கிடையே இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலவரம் குறித்து டெல்லியில் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் மத்திய அமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நாட்டில் அதிக அளவு கொரோனா பாதிப்பு உள்ள மாநிலங்களில் சிறப்பு கவனம் செலுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு முயற்சிகள் குறித்து அறிக்கையும் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் உலக அளவில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து நாடுகளுடன் ஒப்பிடும்போது போது இந்தியாவில்தான் குறைவான பாதிப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொரோனா சிகிச்சையில் உள்ள தொன்னூறு சதவீதம் பேர் தமிழகம் டெல்லி மகாராஷ்டிரா கர்நாடகா தெலங்கானா ஆந்திரா உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய எட்டு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது பொது முடக்கத்தால் பள்ளிகள் மூடி கிடக்கும் இந்த தருணத்தில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுவிட்டன இனிவரும் காலத்தில் மாணவர்கள் இந்த ஆண்டிற்கான முழு பாடங்களையும் படிக்க முடியாது என்பதால் பாடத்திட்டம் குறைக்கப்படுகிறது அதாவது சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டின் பாடத்திட்டங்களை முப்பது சதவீதம் வரை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பாடங்களின் சுமையை குறைக்க வேண்டும் என சிபிஎஸ்இக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்த முடிவுக்கு உதவும் வகையில் மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை குறைப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கும்படி அனைத்து கல்வியாளர்களுக்கு சில வாரங்களுக்கு முன் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து ஆயிரத்து ஐநூறு ஆலோசனைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய கருத்துக்களை வைத்து பாடத்திட்டங்களை முப்பது சதவீதம் வரை குறைத்து சீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார் காலத்திற்கேற்பவும் தொழில்நுட்பத்திற்கேற்பவும் தங்களை மாற்றிக்கொள்வதுதான் முன்னேற்றத்திற்கு வழி இது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல துறை சார்ந்த பணிகளுக்கும் பொருந்தும் அந்த வகையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் காலி ரயில் பெட்டிகளை இழுத்து வருவதற்கு பேட்டரியால் இயங்கும் இருமுனை ரயில் என்ஜினை பயன்படுத்தும் திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது இதற்கான பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நவ்தூத் என்று பெயரிடப்பட்டுள்ள பேட்டரியால் இயங்கும் ரயில் எஞ்சின் ஜபல்பூர் ரயில்வே கோட்டத்தில் கட்டமைக்கப்பட்டு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பேட்டரியால் இயங்கும் இந்த இழுவை என்ஜின் பரிசோதனை சிறப்பான எதிர்காலத்திற்கு நல்ல அறிகுறி என்றும் டீசல் வாங்குவதற்காக செலவிடும் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தவும் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாப்பதற்குமான மிகப்பெரிய நடவடிக்கை என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இதற்கிடையே மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான செயல் எனப்படும் இந்திய எகு ஆணையம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்தில் மிகச்சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது செயல் நிறுவனத்தின் இந்த சாதனைக்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் எஃகு துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய பொருளாதாரம் புத்தெழுச்சி பெற்று வருவதற்கு செயல் நிறுவனம் மிகச்சிறந்த உதாரணம் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் அதிக கொரோனா பாதிப்புள்ள மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழகத்தில் மாநில அரசு சிறப்பான நடவடிக்கையால் நோயை கட்டுப்படுத்தி வரும் நிலையில் நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்ய இந்த வாரம் மத்திய குழு தமிழகம் வந்தது மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் ஆர்த்தி அஹூஜா தலைமையிலான இந்த குழுவினர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து தமிழகத்தில் பாதிப்பு அதிகம் உள்ள பதினோரு மாவட்ட ஆட்சியர்களுடன் மத்திய சுகாதார குழுவினர் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய குழுவினர் சந்தித்தனர் இதில் அமைச்சர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு இன்னும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை மற்றும் மத்திய அரசின் உதவி மற்றும் அறிவுரைகள் பற்றி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை எட்டும் நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்தது இதன்படி ஏற்கனவே ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் நாகை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது இதையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை அருகே இருபத்தி ஐந்து ஏக்கரில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமையவுள்ளது நானூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இந்த மருத்துவமனைக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் உதகையில் இருந்தபடி கலந்து கொண்ட மாணவிகள் தங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேற உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த வசிக்கும் படுகர் பழங்குடியினர் மற்றும் இதர வகுப்பினர்களுக்கு இந்த கல்லூரி ஒரு நீண்ட நாள் கனவு எனக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனா என்னோட பெற்றோருக்கு என்னை வெளி மாவட்டத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க போதுமான வசதி இல்ல ஆனா இப்போ நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மருத்துவ கல்லூரி அமைய போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசுப் பள்ளி மாணவர்களும் ஆன்லைன் வகுப்பில் கற்கலாம் என்று தகவல் வெளியான நிலையில் அவ்வாறு இல்லை தொலைக்காட்சி வழிக் கல்விதான் சாத்தியம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகேயுள்ள கொலப்பலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பள்ளி கட்டிடத்தின் விரிவாக்கப் பணிகளை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது இதை தெரிவித்தார் மேலும் பனிரெண்டாம் வகுப்பில் விடுபட்ட தேர்வை எழுதாத மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாது என்று கூறிய செங்கோட்டையன் அது சாத்தியமில்லை என்றும் கூறினார் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்களை வசூலிக்க கூடாது என்று தமிழக அரசு கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரியும் அதற்கு தடை விதிக்க கோரியும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்புகள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த உயர்கல்வித்துறை இணைச் செயலாளர் தனியார் கல்லூரிகளுக்கான கல்வி கட்டணத்தை ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதமும் மொத்தம் மூன்று தவணைகளாக வசூலிக்க அனுமதிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் ஆயுதத்தை எடுத்தவருக்கு ஆயுதத்தால் தான் மரணம் என்பது உலக நியதி இதை மீண்டும் நிரூபிக்கும் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் இந்த வாரம் நிகழ்ந்தது எட்டு போலீசாரை சுட்டுக் கொன்று பரபரப்பை ஏற்படுத்தி ரவுடி விகாஸ் துபே போலீஸ் என்கவுண்டரில் பலியானார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே உள்ள பிக்ரு என்ற கிராமத்தில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி விகாஸ் துபேயை பிடிக்க டிஎஸ்பி தேவேந்திர மிர்ஸ்ரா தலைமையில் போலீசார் சென்றனர் அப்போது நடந்த மோதலில் ரவுடிகள் தரப்பில் சுட்டதில் டிஎஸ்பி உட்பட எட்டு பேர் பலியானார்கள் இதற்கு காரணமான விகாஷ் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜெயினியில் பதுங்கியிருந்த போது போலீசிடம் சிக்கினார் மற்றொரு கூட்டாளி பிரபாத் மிஸ்ரா என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் கைது செய்யப்பட்ட விகாஷ் துபேயை உத்தரப்பிரதேசத்திற்கு போலீசார் பாதுகாப்புடன் காரில் கான்பூருக்கு அழைத்து சென்ற போது வழியில் கார் கவிழ்ந்தது அப்போது விகாஷ் துபே தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார் அவர் மீது போலீசார் சுட்டதில் அந்த இடத்திலேயே பலியாகிவிட்டார் அதிகார துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் சட்டம் கவனிக்காமல் விட்டுவிடாது அது தன் கடமையை செய்யும் என்பதை நிரூபிக்கும் வகையில் கேரளாவில் தங்கக் கடத்தல் சம்பவம் அமைந்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முப்பது கிலோ தங்கம் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கடத்தலில் அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை பெண் அதிகாரி ஸ்வப்னா மற்றும் முன்னாள் முதன்மை செயலாளராக இருந்த சிவசங்கருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு காரணமாக இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான ஸ்வப்னா சுரேஷ் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த கடத்தில் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளதோடு அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது இது கொரோனா வைரஸ் பரவல் காலம் என்பதால் நோயின் தாக்கம் சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்களையும் தாக்கி வருகிறது அந்த வகையில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செல்லூர் ராஜுவின் மனைவிக்கு ஏற்கனவே நோய் தொற்று கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் செல்லூர் ராஜுவுக்கும் நோய் தொற்று உள்ளது ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனும் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மின்துறை அமைச்சர் தங்கமணிக்கும் அவரது மகனுக்கும் கொரோனா உறுதியானதால் அவர்களும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் எடியூரப்பாவின் வீட்டு பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் பெங்களூரு வீட்டில் இருக்கும் அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர் இதேபோன்று ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனும் அமைச்சர் ஒருவருக்கு கொரோனா உறுதியானதால் அவருடன் தொடர்பில் இருந்த காரணத்திற்காக தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் சாத்தான்குளத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையும் மகனும் சர்ச்சைக்குரிய வகையில் மரணமடைந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐ தொடங்கிவிட்டது சாத்தான்குளம் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்வதற்காக விஜயகுமார் சுக்லா தலைமையில் எட்டு பேர் கொண்ட சிபிஐ குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிபிஐ அதிகாரிகள் தூத்துக்குடிக்கு வந்து சிபிசிஐடி அதிகாரிகளிடமிருந்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டனர் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இவ்வழக்கில் சாத்தான்குளம் காவல்நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் உயிர் ஒன்றுதான் விபத்தில் சிக்கிவிட்டால் எந்த உயிரையும் காப்பாற்றுவதுதான் மனித அந்த வகையில் சென்னை தாம்பரம் அருகே பசு ஒன்று மேய்ந்தவாறே திறந்து கிடந்த கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது அதை பார்த்தவர்கள் துறைக்கு தகவல் அளித்தனர் நீண்ட நேரம் போராடி பசுவை சிறு காயம் கூட இல்லாமல் பத்திரமாக மீட்டனர் தீயணைப்புத் துறையினர் அந்த காட்சியை இப்போது பார்ப்போம் ஓ சூப்பர் சூப்பர் பக்காவா எடுத்திருக்காங்க பக்காவா எடுத்திருக்காங்க தேங்க் காட் ஹாப்பி மொழி பார்த்து 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 இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்